கடந்ததை நினைத்து கலங்காதே, அவர் உன்னை நடத்துவார். கடந்ததை நினைத்து கலங்காதே, அவர் உன்னை நடத்துவார். சுமந்திடுவார், புதிதாக்குவார், அவர் அன்பு மாறாதே. உன்னை சுமந்திடுவார், புதிதாக்குவார், அவர் அன்பு மாறாதே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. தாயினும் மேலானவர், தந்தையிலும் மேலானவர், உற்றாரிலும் மேலானவர், நண்பரிலும் மேலானவர். ஆற்றி தேற்றிடும் அவர் அன்பு, அன்பால் அணைக்கும் அவர் தயவு. ஆற்றி தேற்றிடும் அவர் அன்பு, அன்பால் அணைக்கும் அவர் தயவு. ஒரு போதும் மாறாது அன்பு, ஒரு போதும் மாறாது. அன்பான தெய்வ ஜனமே, இந்த மத்தியான வேளையில கடந்ததை நினைத்து கலங்கி கொண்டிருந்த நாட்களில எத்தனையோ வாலிபர்கள் உண்டு. ஏன் என் வாழ்க்கையில மாற்றிருந்த பிரச்சனை, ஏன் வாழ்க்கையில இந்த மாதிரி தோல்விகள், நான் நினைச்ச காரியம் ஏன் நடைபெறுது, ஏன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானசனம் எடுக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற வாலிபனே, நீ கடந்ததை நினைத்து கலங்காதே. கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் உன் வாழ்க்கையில நினைவத்தை கத்த செய்து முடிக்கும் அளவும் அவர் உங்களுக்கு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்ல யாக்கோபுக்கு சொன்ன அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, கடந்ததை நினைத்து நாம் கலங்காமல் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனிடத்தில் சமர்ப்பிப்பது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டது போல, குயவன் கையில் இருக்கிற களிமனை போல நம்ம எப்பொழுது அவருடைய கரத்தை நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத காரியத்தெல்லாம் தேவன் எடுத்து போட்டு அவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமா பயன்படுத்தும் வரை அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் அவர் நம்மளை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிக்கிறது போதுமானவர். நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அது பெருசாவே இல்லை. கர்த்தர் ஒருவர் மாத்திரம் கூட இருந்தால் போதும், செங்கடலை கடக்க முடியும், எரிகோவை நாம் புதினால உடைத்து எறிய முடியும். ஆனாலும் மாத்திரம் அல்ல, அநேக தேவ ஜனங்கள் உண்டு. நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே ஆனால் இந்த ஊழியக்காரர்கிட்ட கரத்தை கொடுக்கலாமா, இந்த ஊழியக்காரர்கிட்ட போய் தலையை கொடுக்கலாமா, இவங்க கிட்ட போனா என் வாழ்க்கை மாறிடுமா, ஏசு அழைக்கிறாருங்கிற ஊழியத்துக்கு போனா என் வாழ்க்கை மாறிடுமா, ஏசு விடுவிக்கிறார் ஊழியத்துக்கு போனா என் வாழ்க்கை மாறிடுமா அப்படிங்கிற கேள்வியோடு நீ அடைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மத்தியான வேளையில நான் உங்களுக்கு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன், ஏசுவின் கரத்துல உங்கள் வாழ்க்கையில ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறும். 2012 நானும் உங்களைப் போலதான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 10 வருடம் ஞானசனம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஊழியக்காரனுக்கு செய்ய வேண்டிய சகல வேலையை நான் செய்திருந்தாலும் நான் நினைத்தேன் கர்த்தர் இதுல பிரியப்பட்டார், அவர் இதுல எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கிறார், கர்த்தரை ஆசீர்வதிப்பார் சொல்லி ஒரு பகல் கனவு கண்டிருந்தேன். அநேக தீர்க்கதரிசிகள் என்னோடு கூட பேசி இருக்கிறார்கள், கர்த்தரோடு பேச விரும்புகிறார், இந்த பாவத்தை விட்டு நீ வெளியே வா என்று சொல்லும் பொழுதெல்லாம் எப்படி இந்த பாவத்தை விட்டு என்னால வெளியே வர முடியும், என் வாழ்க்கையில இதுதான் பெருசுன்னு சொல்லி என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தேன். நான் நினைத்தான் பாஸ்டர் மார்க்கு துணி துவச்சு கொடுத்தா எல்லாம் சரியாயிரும், சிஸ்டம் மாஸ்டர்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தா சரியாயிரும், பாஸ்டர் மகளை ஏர்போர்ட்ல இருந்து சர்ச்சு கூட்டு வந்தா சரியாயிரும், இதுதான் தேவன் விரும்புகிற காரியம், நம்மளால இயன்றது இதுதான் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் வந்து என்னை கர்த்தர் விசாரிக்க ஆரம்பித்தார், மகனே உன் வாழ்க்கை எனக்கு ஒப்புக்கொடு, உன் வாலிப நாட்களை இந்த உலகத்துக்காக நீ செலவழிச்சது போதும், இந்த 10 வருட வாழ்க்கையில உன் வாழ்க்கையில நான் மகிமைப்படல, நீ நினைத்துக் கொண்டிருந்தாய் நான் அந்த வாழ்க்கையில நான் திருப்தியா இருக்கிறேன்னு சொல்லி, ஆனா நான் உன் வாழ்க்கையில குறித்து ஒரு சந்தோஷமும் படவில்லை, நீ என்னை ஒரு நாள் சந்தோஷப்பட விரும்புவாயானால் இதை மாத்திரம் எனக்கு நீ செய் என்று சொல்லி என் இருதயத்தை ஆண்டவர் கேட்டார். ஏன்னா என் இருதயத்தை நான் யாரோ ஒருக்கு கொடுத்திருந்தேன், கர்த்தர் அதை மாத்திரம் எடுத்து கேட்டார், உன் உடைந்து போன இருதயம் எனக்கு கொடு, நான் உன்னை உருவாக்குவேன், உன்னை போல அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல உண்டு, உன்னை போல அநேக இந்த குளிர விழுந்தவர்கள் இந்த உலகத்துல உண்டு, என்னால் எழுந்திருக்க முடியுமா,
நான் இந்த தேவையில்லாத இந்த பிரச்சனை மாற்றி இருக்கிறேன், என்னால் எழுந்திருக்க முடியுமா என்று சொல்லி அநேக கேள்விக்குறியோடு இந்த வீடியோ நீங்க பார்த்துக் கொண்டிருப்பேன். கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்ப, மகனை நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். மனுஷன் அல்ல, ஊழியக்காரன் அல்ல, என்னுடைய கரத்துல உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துப்பா, உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். உடைந்த பாத்திரத்தை அவர் உருவாக்க விரும்புகிறவர். மனுஷன் உன்னை உடைப்பான், ஆனால் அவர் உன்னை உருவாக்குகிறவர். மனுஷன் உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிவான், ஆனா எங்கேயோ ஒரு வனாந்திரத்துல கிடந்த நம்மளை தூக்கி எடுத்து உன்னை ஆசீர்வதிமான ஒரு பாத்திரமாய் மாற்ற போதுமானவர். நீங்க வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுப்பாயா? வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்திருப்பாயா? நான் இந்த ஆசீர்வாத கேடு வாழ்க்கையில வந்திருக்காது. வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்துப்பா. நீங்க இதுவரை எதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது முடியாது என்று நினைத்தாயோ அதெல்லாம் என் ஆண்டவர் செய்து முடிக்க. அவர் போதுமானவர், அவர் வல்லமுள்ளவர், அவர் மாத்திரம் அவருக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. ஆமே, கர்த்தராமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாரா. என்ன விளையாட்டு போ.